மார்ச் மாத ராசி பலன்கள். மேஷம். சுறுசுறுப்பான நடவடிக்கைகளால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கும் மேஷ ராசியினரை இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் அவர் ஆட்சி பெறுகிறார். ராசியை குரு பார்ப்பதால் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். தன அதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு தொழிற்ஸ்தானத்தில் அனுகூலமாக இருப்பதால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடைத்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களில் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். புதன் சஞ்சாரம் ராசிக்கு 9 திரிகோணப்படி ராசியுடன் சம்பந்தம் பெறுவதால் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும். தொழிற்ஸ்தானத்தில் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானபதி சூரியன் தானபதி சுக்கிரன் ஆகியோர் புதனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். ராசிநாதன் செவ்வாய் மற்றும் குரு இருவரும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார்கள். பகை வீட்டில் சூரியன் இருப்பதால் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். வளைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள். கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீர்கள். குடும்பஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பார்க்கிறார். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் மனக்கவலை உண்டாகும். கலைத்துறையினருக்கு சுக்கிரன் சஞ்சாரத்தால் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். உடன் பணிபுரிபவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவை. அரசியல் துறையினர் சூரியன் சஞ்சாரத்தால் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள். எதிர்ப்புகள் குறையும். பணவரத்து கூடும். மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். பரிகாரம் மாரியம்மனை செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் தீரும், மன நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன்.